கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு தென்பெண்ணை ஆற்றில் வரும் நீர் ரசாயன கழிவுகளுடன் நுரை பொங்கி காட்சியளிப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலம் சிக்கபல்லாபூர் மாவட்டத்தில் உள்ள நந்திமலையிலிருந்து உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறு சிக்கபல்லாபூர் நேலமங்கல சமதேனஹள்ளி வழியாக பயணித்து தமிழகத்தின் ஓசூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கடலூர் வழியாக மொத்தம் 430 கிலோமீட்டர் பயணித்து கடலில் கலக்கிறது. இந்த நதியில் பெங்களூர் நகரின் கழிவுநீர் கலக்கும் அவல நிலை இருந்து வருகிறது. இதை தடுக்க கர்நாடக அரசு மாலூர் என்ற பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்தது. இதில் சுத்திகரிக்கப்பட்ட நீர் ராட்சத குழாய்கள் மூலம் ஏரிகளை நிரப்ப பயன்படுத்தப்பட்டு வந்தது. எனினும் அந்த கழிவுநீரை 9 முறை சுத்தம் செய்ய வேண்டிய நிலையில் 3 முறை மட்டுமே சுத்தம் செய்து ஏரிகள் நிரப்பப்பட்டு வந்தது. இதனால் நீர் மாசடைந்து அன்றாட தேவைகளுக்கு கூட பயன்படுத்த இயலாமல் போனது. இந்த திட்டத்திற்கு எதிராக அங்குள்ள விவசாயிகள் போராட்டம் நடத்தியதைத் தொடர்ந்து கடந்த 8 மாதங்களாக இந்த சுத்திகரிப்பு திட்டம் நிறுத்தப்பட்டு ஏரிகள் நிரப்பப்படாமல் இருந்து வருகிறது. இந்நிலையில் இதனால் மீண்டும் தென்பெண்ணை ஆற்றின் வழியாக தமிழகத்திற்கு ரசாயன கழிவுகளுடன் நீர் வரத் தொடங்கியுள்ளது. நுரை பொங்க நீர் வருவதால் துர்நாற்றம் வீசும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நீரை பயன்படுத்தி கிருஷ்ணகிரியில் உள்ள 50 மேற்பட்ட ஏரிகளை நிரப்ப தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. எனினும் இந்த நச்சுத்தன்மை கொண்ட நீரை வைத்து ஏரிகள் நிரப்பப்பட்டால் பயிர்களும் கால்நடைகளும் பேராபத்தை சந்திக்க நேரிடும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஒரு 2 வருஷமா வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணியை வந்து கோளாறுக்கு ஃபில்டர் பண்ணி கேசி வள்ளி ப்ராஜெக்ட் மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற மக்கள் இந்த தண்ணியோட தரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு இந்த தண்ணி வேணாம், இது கெட்டு போன தண்ணி, இது கெமிக்கல் மிக்ஸ் ஆகிட்டு வர தண்ணி, இதை எங்களால் பயன்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு போராட்டங்கள்லாம் பண்ணதுனால அங்கேருந்து தண்ணியை திருப்பி கிழவரப்பள்ளி டேமுக்கே வந்துட்டு திருப்பி விட்டுட்டாங்க. இப்போ அதனால் என்னன்னா, மறுபடியும் வந்துட்டு கெமிக்கல் வாட்டர் மிக்ஸ் ஆன தண்ணி நுரை கலந்து இப்போ ஆற்றுல போயிட்டுருக்குது. தென்பெண்ணை ஆற்றில் வரும் நீரை 7 கட்டங்களாக சுத்திகரிப்பு செய்த பின்பு பயன்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 57 ஏரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து நிரப்பதற்காக ப்ராஜெக்ட் ரன்னிங்கில் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தண்ணியை எடுத்து நேரடியாக ஏரிக்கு நிரப்பாமல் 8-9 வகையான பியூரிஃபிகேஷன் மெத்தட், அதாவது கெமிக்கலை பிரிக்கணும், அதில் இருக்க லெட் கண்டென்ட்டை பிரிக்கணும், அதில் இருக்க ஆக்சைடு கண்டென்ட்ஸை பிரிக்கணும், இந்த மாதிரி எல்லாமே பிரித்து கொடுத்து நல்ல தண்ணியை ஏறி கொடுத்தா தான் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து அதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும். இல்லைனா விவசாய பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பயிர்கள் பீன்ஸு போன்றதெல்லாம் நோய் தாக்கம் அதிகமாக வர்றது, தரம் குறைஞ்சி போகிறது, உற்பத்தி குறையுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகளின் நலனை கருத்தில் வைத்து இதில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரின் எண்ணமாக உள்ளது.